கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. 2 தீமோத்தேயு 2:7 நான் சொல்லுகிறவைகளை சிந்தித்துக்கொள், கர்த்தர் எல்லா காரியங்களிலும் உனக்கு புத்தியை தந்தருளுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஆவிக்குரிய மகனாகிய தீமோத்தேயுக்கு அநேக காரியங்களை ஆவியானவருடைய துணையோடு சொல்லுகிறான். அதில் ஒரு காரியம்தான் இது, நான் சொல்லுகிறவைகளை சிந்தித்துக்கொள். உன்னோடு நான் பேசுகிற கர்த்தருடைய வார்த்தை, உனக்கு நான் சொல்லும் ஆலோசனை, இவைகளை கேட்டு விட்டுவிடாமல் இவைகளை உள்வாங்கி சிந்தித்துக்கொள். அப்படி செய்வாயானால் கர்த்தர் எல்லா காரியங்களிலும் உனக்கு புத்தியை தந்தருளுவார். எல்லா காரியங்களிலும் புத்திமானாய் நடக்க நாம் செய்ய வேண்டியதை இந்த வசனம் அழகாய் நமக்கு காண்பிக்கிறது. கர்த்தர் நம்மோடு சொல்லுகிற வார்த்தைகள், அவருடைய கட்டளைகள், அவருடைய ஆலோசனைகள், இவைகளை நாம் சிந்தித்து கொள்வோமானால் கர்த்தர் என்ன செய்வாராம், எல்லா காரியங்களிலும் புத்தியாய் நடக்க கிருபை செய்வாராம். எல்லா காரியங்களிலும் யோசுவா மோசே மரித்த பிற்பாடு நின்று கொண்டிருக்க கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்று சொல்லிவிட்டு ஒரு பெரிய கூட்டத்துக்கு பொறுப்படுகிறார் இந்த யோசுவா. மோசேக்கு நல்ல பக்குவம் ஞானம் எல்லாம் இருந்தது, அவ்வளவு அனுபவம் உள்ள மோசே இருந்த ஸ்தானத்தில் தான் இப்பொழுது யோசுவா வந்து நிற்கிறார். எப்படி இதை லீட் பண்ண, ஒவ்வொருத்தர் பிரச்சனை எப்படி சமாளிக்க, ஒவ்வொரு இடத்துல எப்படி புறப்பட்டு செல்ல, எதுவுமே அறியாதவனாய் திகைத்து நிற்கும்போது கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொன்ன வார்த்தை தான் யோசுவா 1:7 என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக. இந்த வார்த்தையை உள்வாங்கிறதுல, இந்த வார்த்தையை விட்டு விலகாதிருக்கிற விஷயத்துல ஒரு தேவ பிள்ளை பலமுள்ளவனா இருக்கணும். ஆமே. இதை விட்டு நாம் விலகுவோமானால் நாம் திசை கெட்டு போவோம். இந்த வேதத்தோடு நெருங்கி இருப்போமானால் இதை நம்முடைய இருதயத்திலே வைத்து நம்முடைய சிந்தையிலே கொண்டு வருவோமானால் நாம் எல்லா காரியத்திலும் புத்திமானாய் நடக்க வேண்டிய ஞானத்தை கர்த்தர் நமக்கு தந்தருளுவார். நம்முடைய மனதிலே எதை வைத்து எதை சிந்தித்து கொண்டிருக்கிறோம்? கிருபை பெற்றவளே நீ வாழ்க என்ற வாழ்த்துதலை கேப்ரியல் தூதன் மரியாளுக்கு சொன்னபோது அந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தைகளை நாம் சிந்தித்து கொண்டிருப்போமானால் எல்லா காரியங்களிலும் கர்த்தர் நமக்கு புத்தியை தந்தருளுவார். வார்த்தையை உள்வாங்குவோம், வார்த்தைகளையே நினைவிலே வைத்து சிந்தித்து கொண்டிருப்போம், இவைகளை தியானித்து கொண்டிருப்போம். எல்லா காரியங்களிலும் புத்திமானாய் நடக்க இதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக என்று அன்று கர்த்தர் யோசுவாவுக்கு கட்டளையிட்டதை தான் இந்த நாளில நினைவுபடுத்துகிறார். இந்த வசனத்தை விட்டு விலகினா திசை கெட்டு போய்விடுவோம், புத்தீனமான காரியங்களிலே ஈடுபடுவோம். இந்த வசனத்தை விட்டு விலகாதிருந்தால் கர்த்தர் எல்லா காரியங்களிலும் புத்தியை தந்தருளுவார்.